ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எந்த கிளம்சியுமே இல்லாமல், திட்டு திட்டு அங்கங்கே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 2 கப் பால் சேர்த்துடலாம். பாலை வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் ஒரு 5 டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பால் வந்துட்டு நல்லா பொங்க விடுங்க. நல்ல இந்த மாதிரி காய்ச்சி வத்த விடுங்க. இப்போ நல்லா பொங்கியாச்சு. இப்போ வந்துட்டு ஃப்ளேமை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கஸ்டர்ட், அதை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சேர்க்கும்போதே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இனி கை எடுக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. டைம் ஆக ஆக நல்ல திக்னஸ் ஆகும். இப்போ நல்லா வந்து கொதிச்சு நல்லா திக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நான் வந்து இதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னா, மாதுளைப்பழம், ஆப்பிள், அப்புறமா கிரேப்ஸ், அப்புறம் மேங்கோ, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் சின்ன சின்னதாட்டு. இப்போ வந்து ஒரு சர்விங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணலை கஸ்டர்ட் கூடையே, நான் வந்து லேயர் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கஸ்டர்ட் மிக்ஸை வந்துட்டு இதில் சேர்த்துற போகிறேன். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ கஸ்டர்ட் மிக்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். திரும்பவும் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் கஸ்டர்ட் மிக்ஸை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும்போதே வேணாலும் ஃப்ரூட்ஸ் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனியாகவும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மேலேயும் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.